வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கோ புட்டிங் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் வெல்கம் யூ ஆல் டு பெர்ஃபெக்ட் ப்ளே சேனல் இது செய்யிறதுக்கு ஒரு சாஸ் பேன்ல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அப்போ நல்லா கொதிக்க விட்டுறலாம் தண்ணில நல்லா கொதி வந்ததக்கு அப்புறம் இதல 4 டீஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வெச்சோ இல்ல ஸ்பூன் வெச்சோ ஜெலட்டின் நல்லா கரைகிற அளவுக்கு இத கலந்து விட்டுட்டே இருங்க இல்லனா அது கட்டி பிடிச்சிரும் ஜெலட்டின் நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் இதல 1/2 கப் சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த சக்கரை உங்க மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சக்கரை நல்லா கரஞ்சதுக்கு அப்புறம் இத எடுத்து கூல் பண்ண விட்டுருங்க இப்போ இதல நான் 1/2 கப் மேங்கோ பியூரி எடுத்துக்கேன் ஒரு பெரிய சைஸ் மாம்பழத்தை தண்ணி சேக்காம மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கேன் இது கூட 1 கப் காஞ்சி ஆற வெச்ச கெட்டியான பால் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்ஸர் ஜார்ல நாம எடுத்து வெச்ச மேங்கோ பியூரியை சேர்த்துக்கலாம் இது கூட 1 கப் பாலியூ சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம ஆற வெச்சிருந்த அந்த மிக்ஸரியை சேர்த்துட்டு இத நல்லா அரைச்சு எடுத்துலாம் நல்லா கலந்து வர அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இத நம்ம புட்டிங் கப்ஸ்ல சேர்த்துக்க போறோம் நீங்க எந்த டைப் ஆஃப் புட்டிங் கப்ஸ் கூட பயன்படுத்திக்கலாம் ஈவன் ஸ்டீல் பவுல் கூட இத லைட்டா எண்ணெயால சுத்தி கோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம மேங்கோ மிக்ஸரை இதல சேர்த்துக்கலாம் இப்படி எல்லா கப்ஸ்லயுமே நம்ம மேங்கோ மிக்ஸரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இத 5 மணி நேரம் நம்ம ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுக்க போறோம் அந்த புட்டிங் கம்ப்ளீட்டா செட் ஆகுற வரைக்கும் ரெஃப்ரிஜிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க நல்லா ரெஃப்ரிஜிரேட் ஆயிருச்சு இப்போ ஓரங்கள்ல எடுத்து விட்டுட்டு அது ஒரு ப்ளேட்ல கவுத்தி எடுத்துட்டீங்கனா நம்மளோட சுவையான மேங்கோ புட்டிங் ரெடி இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் பாருங்க ரொம்ப அழகா செட் ஆகி வந்திருக்கு இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்ல சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த இன்கிரிடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் மறக்காம செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ